என்ன வர வேணும் கேப்பாங்க, அவர் கார் வேணும், பைக் வேணும், நிறைய காசு வேணும் அப்படிலாம் கேப்பாங்க. அது மாதிரி திடீர்னு கடவுள் முன்னாடி வந்து உங்களுக்கு வரம் கேக்குறாங்க, நீங்க என்ன கேப்பீங்க? நான் பெருசா எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். சாமிய முன்னாடி வந்து ஒரு அரை கிலோ கஞ்சா கேப்பேன். என்ன கேட்ட? பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கேட்டேன். எப்படி சோஜாவா இருப்பான் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடும் தெரியல, அவ்வளவுதான். நம்மள பொறுத்த வரைக்கும் அதுதான், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், அதனால லைஃப் லாங். என்ன படம் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அது நம்ம கையில இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. நம்ம இருக்க வரைக்கும் ஜாலியா எடுத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சோக்கா போயிடணும். இவன் இப்படி இருந்தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும். காலேஜ் போச்சு, முடிஞ்சு வேற லைஃப்க்கு வந்தாச்சு, அவ்வளவுதான். இப்ப தான் சந்தோஷமா தான் இருக்கேன், போய் ட்ரிப்ல தான் இருக்கேன், மஜாவா இருக்கேன். அங்க பாருங்க சிவன் தெரியறாரு பாருங்க. சொன்ன மாதிரியே வந்தியப்பா, இவங்க முன்னாலே மானத்தை காப்பாத்திக்கப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா, அங்க மாதிரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. டாட்டா கட்டுங்க, அங்க கேமரா கட்டுங்க, தெரியவாருங்க. நீங்களும் கஞ்சா வெளுத்தீங்க, நீங்க சிவனை பாக்கலாம். பெட்ரோல் பங்க் வந்து சொந்தமாக்கணும், பெட்ரோல் அடிக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும், பெட்ரோல் முடிய முடிய சுத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பயங்கரமா ஆசையா இருக்கு. இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், எல்லாமே பண்ணிடலாம். S1000 RR வேணும், BMW S1000 RR. ஆமா, நேரா நம்ம போகணும், ஸ்ட்ரைட்டா போயிட்டு காசுல கட்டாம சாவியை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும், ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துடணும். BMW S1000 RR, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. 350cc வண்டி, பெட்ரோல், ஹில்ஸ், அது வந்து தேவைப்படுறப்ப அது அது வேணாம். இதுவே இருக்கே, அவரு கேட்டாரு அங்க கடன் வாங்கி. அது வேற, இது வேற, அது வேற, இது வேற. பைக் போதும், கார் போதும், பைக், பெட்ரோல், ஹில்ஸ், பாண்டலஸ்ட் மாதிரி சுத்துறது, வேற என்ன காசு செலவு பண்றதுக்கு, அது போதும். இது இருந்தா போதும். என்ன, அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், அம்மாக்கு எல்லாத்துக்கும் உடம்பு நல்லா இருக்கணும். ரெண்டாவது பணம் தானே எல்லாமே, பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம், பணம் இருந்தால் உடம்பு சரி பண்ணிடலாம். எவ்வளோ போனானா ரொம்பலாம் இல்லைண்ணா, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, சாப்பிட்றது சாப்பாடு ஒரு கொஞ்சம் அதிகமான, அவ்வளோலாம் இல்லைண்ணா. ஏதோ அம்பானிய மாவை பொண்ணுக்குன்னு இந்த கட் பண்ணி அப்படியே ஒரு ஐபிஎல் ஐபிஎல் ஏழை தெரிஞ்சிட வேண்டிதான், ஐபிஎல் ஏழை தெரிஞ்சு அப்படியே கோடிசனாக வேண்டிதானே. படிச்சுலாம் முன்னேற முடியாதுல்ல, ஏதாவது பண்ணிதான் பண்ணாதான் உண்டு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நல்லா லைஃப் அமைச்சு கொடுக்கணுண்ணே. எனக்கு கடவுள் கொடுக்கணும், கடவுள்கிட்ட நான் கேட்குறேன். நல்லா பொண்ணு வந்து கொடுக்குறேன். நீங்க சொல்றது ப்ராப்பர் தானே இருக்கு, கடவுள் வந்து மாமாவில பாக்க விடுறாங்க. இப்ப பாருங்க, அம்பாடி அம்பாடி ரேஞ்சு போயிட்டா, அம்பாடி பொண்ணு வேணுன்ற கடவுள் வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு கேட்காம எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேட்பேன்னா, இந்த உலகத்தை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி உருவாக்குங்க அப்படின்னு கேட்பேன். பரவாயில்ல, திருப்பி உருவாக்குங்கன்னு சொல்லுவேன். ஏன், அது ஏன் ப்ரோ அப்படி? ஏன்னா இங்கே வந்து ஜாதி, மதம், இனம், மொழி அப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இயற்கை விவசாயம் அழிஞ்சிருச்சு, தண்ணி இல்லாமல் போயிருச்சு, நகரமயமாயிருச்சு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதுல. இதெல்லாம் இல்லாத
ஒரு ஆரம்ப காலத்துல மனுஷன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஒரு உலகத்தை எது நான் ஆசைப்படுறதுல அதுக்காக அந்த மாதிரி வேணும்னு சொல்லி வேண்டுவேன். ஏதாவது நோக்கம் இருக்கா இதுக்கு நீங்க சொல்றதுக்கு? நான் நோக்கம் இருக்குன்னா இங்க இந்த சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க கேட்பேன். நிம்மதியான வாழ்க்கை அது மட்டும் போதுமா? அது மட்டும் வேற எதுவுமே கேட்க மாட்டீங்க. அது என்ன ப்ரோ நிம்மதியான வாழ்க்கைன்னா என்னென்ன? அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னென்ன அடங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லவ் பண்ற பொண்ணு அவ கூட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இது மட்டும் இருந்தா போதும் ப்ரோ, இது மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் வேணாம். அது ஏன் ப்ரோ இது மட்டும் போதும்? நிறைய பேர் எல்லாம் கார் வேணும், பைக் வேணும், காசு வேணும் நினைப்பேன் ப்ரோ. காசு வந்தா எப்ப வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ரோ, இதெல்லாம் கிடைக்காதது ஒண்ணு ப்ரோ, அதனால இது மட்டும் போதும். உங்களை நான் வரேன் தரேன் அப்படின்னு கேக்குறாங்க, நீங்க என்ன கேப்பீங்க அவங்கள்ட்ட? நான் ஒரு 50 லட்சம் கேப்பேன். யார்ட்ட கேக்குற? அண்ணன் தான் கேக்குற. கேக்குற கேளு, கூட்டமா கேக்குற, சத்தமா கேக்குற, ஒரு 200 கொடு அப்படி கேளு. என்ன ரொம்ப கம்மியா இருக்கீங்க கேக்குறத சொல்றதான் சொல்றீங்க, அதிகமா இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்க பேசிக்கோ. இல்ல அதனால இன்கம் டாக்ஸ்ல என்ன போட்டு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது கடவுளுக்கு தெரியும்ல. நிறைய இருக்குமேங்க, அதுல இருந்து 2-3 செலக்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க என்னங்க என்கிட்ட வசிட்டு கேக்குறீங்க? அவங்களுக்கு தெரியும்ட்டு சிம்பிள், நிறைய உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், அது எப்படி எல்லாத்தையுமே நிறைய போறாங்க. ஏதாவது 2 கேக்குறாங்க, ஏதாவது 2 நீங்க சொல்லுங்க. சொந்தமா சம்பாரிச்சு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், அவ்வளவுதான். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கும், நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கும், 2 இது மட்டும் போதும். நீங்க கடவுளுக்கு முன்னாடி வந்து கேக்குறாங்க, நீ என்ன வரேன் கேட்டிருக்கீங்க? எனக்கு இப்ப ஒரு வேலை ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி. இதுவே பெரிய ஆசை தான், கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற எல்லாமே அவளே வந்திருப்பேன். வேற என்ன? ஒரு நல்ல பையனா. நல்ல பையனா எந்த மாதிரி பையன் எதிர்பார்க்கறீங்க? நல்ல பையனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா, அதான் உங்களை மாதிரி. ரொம்ப வேறக்கா, கொஞ்சம் ஹைட்டா. ஏன் ஹைட்டா? அதுவும் இல்ல உங்களோட கொஞ்சம் ஹைட்டா, ஹைட்டு தான் இப்ப என்ன வேறக்கா? வேற என்ன கேப்பீங்க? ஹைட் ஓகே, ஸ்மார்ட் ஓகே, இந்த பர்ஸ் நல்ல வேலைக்கு போகணும் அந்த மாதிரி. இல்ல வேற என்ன? அதான் ஒரு நல்ல பையன். இது ஏன் சொல்றா? திடீர்னு கடல் வந்தா நீங்க இவ்வளவுதான் கேப்பீங்களா? ஏன்னா நிறைய பேர் அப்பா, ஏன்னா கடல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க தான் கடவுள் தான் இல்லையா? என்ன கேட்டாலும் நிறைய வச்சிருவாங்க அப்படிங்கும்போது என்ன சின்ன சின்னதா கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறத கேட்க. இல்ல இது போதும் எனக்கு, இது போதும், இதுக்கு மேல வேணாங்கிறீங்க. இல்லை இப்போதைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொரோனா வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும், அதுதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு பொருட்களே வந்து விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் பாதிப்படைதுங்க, மறைமுகமாகவும் சரி நேர்முகமாகவும் சரி ரொம்ப பாதிப்பு அதிகப்படியாக ஏற்படுத்தியிருக்கு. பழையபடி வந்து எல்லா வியாபார இதுக்கும் விவசாயங்கள் வியாபார எல்லாம் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ்ங்கிற பேர்ல படிப்பு, அதை தவிர மத்த எல்லாத்தையும் பாக்குறாங்களே தவிர ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன அழுத்தம் உண்மையாவே கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போய் படிக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இப்போ படுற கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது அந்த நிலைமை வந்து மாறணும் அப்படிங்கிறது. வேற மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பெரிய அளவுல விஷயம் இல்ல, இதுதான். இதெல்லாம் நீங்க மக்களுக்காக நீங்க ஒரு சொல்ற விஷயம், உங்களுக்கு சுயமா ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இது நல்லா இருக்கும்பா, எனக்கு இது ஆசையா இருக்கு, அது கடல் வந்து கேட்டா நிறைய மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அவங்க நல்லா இருந்தாலும் தன்னால நம்ம இருக்கமோ ஒண்ணும் எல்லாருக்கும் என்னோட இயக்கமும் அதே தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால இதுதான் முக்கியமா. அது ஆமா மறக்காம திருச்சி 360 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.